வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சமையல் எரிவாயு விலை அது வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டுருக்கு. கேஸ் சிலிண்டரோட விலை அது வந்து மத்திய அரசு வந்து குறைக்கவே இல்லை, அது பாட்டுக்கு ஸ்கை ஹைக்கு போயிட்டுருக்கு. அதை குறைக்கணும்னு சொல்லி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சமையல் எரிவாயு விலை உயர்வு எல்லையை தாண்டுகிறது, தனது சாதனையை தானே தாண்டுகிறது. நேரடியாக மக்கள் வயிற்றில் அடிக்கிறோம் எனும் ஓர்மை மத்திய அரசுக்கு இல்லை, இதற்கெல்லாம் விடிவு எப்போது வரப்போகிறதோ என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தார். அது கலைஞர் பிறந்தநாள்லேருந்து பண்ணுவோன்னு சொல்லியிருந்தார், ஆனால் அதை பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட்டு மத்திய அரசு தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்னா கூட இவங்க 100 ரூபாயை குறைக்கலாம், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன் நாங்கள் குறைக்கல, நீட்டாக எடுப்போம் நாங்கள் எடுக்கலை. இவங்க இதிலையாவது ஒரு 100 ரூபாயை குறைச்சி அந்த கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கலாம். திமுக பண்ணுமா? திமுக விடியல் தரேன்னு சொல்லியிருக்கு. அப்படியாவது திமுக ஒரு விடியலை தருமா?